பிக் பாஸ் 3 ப்ரோமோவில் ஃபர்ஸ்ட் ப்ரோமோவோட ஸ்டார்டிங்லேயே மீரா ரொம்ப கோமா, நடிப்புக்கு மொழி தேவையில்லை, ஊமையாக இருக்கிற எத்தனையோ பேர் நடிக்கலாம்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அங்கே பெரிய கலவரமே நடந்திருக்கிற மாதிரி தான் தோணுது. ரொம்ப நேரமாக போயிட்டு இருந்த ஆர்குமெண்ட்டை தாங்க முடியாமல் கத்துற மாதிரி சாட்சி ஷட் அப் அப்படின்னு கத்துறாங்க. எனக்கு ஒரு விஷயம் கிளியர் பண்ணணும், இந்த இடத்துல கல்ச்சரல் டிஃப்ரெண்ட் கொண்டு வராதிங்க, ஐ வில் நாட் அக்செப்ட் இட் அப்படின்ட்டு போயிடுறாங்க. சாட்சி போனதும் மீரா, எல்லாருக்கும் தன்னோட ஒப்பீனியன் சொல்ல உரிமை இருக்கு, 5 வாரமாக என்னை நாமினேட் பண்ணுறீங்க, நான் கத்துறேனா கோச்சிக்கிறேனான்னு கத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாட்சியும் செரினும் தனியாக அழுதுட்டு இருக்காங்க. ரேஷ்மா சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ ரேஷ்மா சாட்சி கிட்ட, நீ எவ்வளோ நல்லா தமிழ் பேசுறியான்னு சொல்கிறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே மது பேசின மாதிரி தமிழ் கல்ச்சர் சம்மந்தமாக இல்லை லாங்குவேஜ் சம்மந்தமாக மீரா ஏதோ பேசியிருக்காங்கன்னு தோணுது. இப்போதைக்கு பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற மோஸ்ட் இரிட்டேட்டிங் கண்டஸ்டன்ட் மீரா தான். போன 2 நாளாக ஷேரனை போட்டு பாடா படுத்துறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வாரம் மீரா வெளியில் போக நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.